எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஜென்ரல் ஸ்டடீஸ் டென்த் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 1. ஏற்கனவே நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் 9th சோசியல் சயின்ஸ் வந்து மொத்தம் 347 கேள்விகள், 4 காணொளிகளாக தொகுத்து வழங்கியிருக்கிறேன். அதை வந்து பார்க்காத நண்பர்கள் போய் பார்த்துங்க. தற்போது டென்த் சோசியல் சயின்ஸுக்கு நம்ம இப்போ போக போகிறோம். இதில் 100 வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். முதல் கேள்வி: முதல் உலகப் போரின் இறுதியில் நிலை குலைந்து போன 3 பெரும் பேரரசுகள் யாவை? முதல் உலகப் போரின் இறுதியில் நிலை குலைந்து போன 3 பெரும் பேரரசுகள் ஜெர்மனி, ஆஸ்திரிய ஹங்கேரி, உதுமானியர். ஜெர்மனி, ஆஸ்திரிய ஹங்கேரி, உதுமானியர். அடுத்து இரண்டாவது கேள்வி: 19 நூற்றாண்டு முடிவரையும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது? இதுக்கு சரியான விடை ஜப்பான். அடுத்து மூன்றாவது கேள்வி: ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் யார்? ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் யார்? இதுக்கு சரியான விடை லெனின். அடுத்து நான்காவது கேள்வி: மார்ன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? இதுக்கு சரியான விடை பதுங்குகுழிப்போர் முறை. அடுத்து ஐந்தாவது கேள்வி: பன்னாட்டு சங்கத்தில் முதல் பொதுச்செயலாளர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச்செயலாளர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை பிரிட்டன். அடுத்து பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது? ரஷ்யா. அடுத்து அதாவது கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரியானது? இதுக்கு சரியானது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, அதாவது 1, 2, 4 ஆகிய 3. என்னென்னு பார்த்துருவோம். துருக்கிய பேரரசு ஃபால்கனில் துருக்கியர் அல்லாத பல இன மக்களை கொண்டிருந்தது. அடுத்து துருக்கி மைய நாடுகள் பக்கம் நின்று போரிட்டது. சுயஸ் கால்வாயை தாக்க துருக்கி மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டது. அடுத்து எட்டாவது கேள்வி, இதுக்கு சரியான விடை கூற்று என்னது? ஜெர்மனியும் அமெரிக்காவும் மலிவான தொழிற்சாலை பொருட்களை உற்பத்தி செய்து இங்கிலாந்தின் சந்தையை கைப்பற்றின. காரணம், இரு நாடுகளும் தங்கள் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்தன. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான விளக்கம் அல்ல. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ, அதாவது காரணம் கூற்று ஆகிய இரண்டும் சரி. கூற்று என்ன? ஆப்பிரிக்காவில் குடியேற்றங்களை ஏற்படுத்துவதற்காக ஐரோப்பிய நாடுகள் மேற்கொண்ட முதற்கட்ட முயற்சிகள் இரத்த கலரியான போர்களில் முடிந்தன. காரணம், சொந்த நாட்டு மக்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு இருந்தது. அடுத்து பத்தாவது கேள்வி, ஐரோப்பிய நாடுகளிடையே உயர்ந்த இடத்தை வகித்ததோடு உலக முதலாளித்துவத்துக்கு தலைமையாகவும் விளங்கிய நாடு? இங்கிலாந்து. அடுத்து 11, ஆசியாவில் மேற்கத்திய நாடுகளை பின்பற்றி பல துறையில் அவற்றுக்கு நிகராக மாறிய நாடு? ஜப்பான். ஆசியாவில் மேற்கத்திய நாடுகளை பின்பற்றி பல துறையில் அவற்றுக்கு நிகராக மாறிய நாடு ஜப்பான். அடுத்து ஜப்பான் சீனாவின் மீது போர் தொடுத்த ஆண்டு 1894. அடுத்து மூவர் உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1882. ரஷ்ய ஜப்பானிய போர் நடைபெற்ற ஆண்டு 1904. முதல் உலகப் போரின் போது ஜெர்மன் பேரரசர் யார்? இதுக்கு சரியான விடை கெய்சர் இரண்டாம் வில்லியம். அடுத்து 16வது கேள்வி, இளம் துருக்கியர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1908. அடுத்து 17,
லண்டன் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு, லண்டன் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு 1913 மே மாதம். அடுத்து டானன்பர்க், டானன்பர்க் போரில் பேரிழப்புகளை சந்தித்த நாடு ரஷ்யா. அடுத்து 19வது கேள்வி, இதுக்கு சரியான விடை இங்கிலாந்து. இங்கிலாந்து ஜீட்லாண்டு போரில் வெற்றி பெற்றது. இங்கிலாந்து ஜீட்லாண்டு போரில் வெற்றி பெற்றது. அடுத்து 20வது கேள்வி, 1918 இன்ஃப்ளூயன்சா நோயில் பல மில்லியன் மக்கள் மாண்டனர். 1918 இன்ஃப்ளூயன்சா நோயில் பல மில்லியன் மக்கள் மாண்டனர். அடுத்து 21வது கேள்வி, துருக்கியோடு மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கை, துருக்கியோடு மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கை செவ்ரஸ் உடன்படிக்கை, செவ்ரஸ் உடன்படிக்கை. அடுத்து 22வது கேள்வி, ரஷ்யாவில் கம்யூனிச அரசை நிறுவியவர், ரஷ்யாவில் கம்யூனிச அரசை நிறுவியவர் லெனின். பிராவுத என்பது ஒரு, பிராவுத என்பது ஒரு லத்தீன் மொழி சொல், லத்தீன் மொழி சொல். அடுத்து இதுக்கு சரியான விடை, அதாவது கூற்று காரணம் ஆகிய இரண்டுமே தவறு. மஞ்சூரியா பன்னாட்டு சங்கத்திலிருந்து விலகியது என்பது தவறு. அதே மாதிரி 1934 ஜப்பான் மஞ்சூரியாவை தாக்கியது என்பதும் தவறு. அடுத்து 25வது கேள்வி, கூற்று 1900 ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவும் ஐரோப்பிய காலனியாக மாறியிருந்தது. காரணம், இங்கிலாந்து பிரான்ஸ் பெல்ஜியம் ஆகிய நாடுகள் கண்டத்தை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டனர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ, கூற்று காரணம் ஆகிய இரண்டும் சரி. அடுத்து 26வது கேள்வி, இத்தாலி யாருடன் லேட்டர்ன் உடன்படிக்கையை செய்து கொண்டது, இத்தாலி யாருடன் லேட்டர்ன் உடன்படிக்கையை செய்து கொண்டது. இதுக்கு சரியான விடை போப். அடுத்து யாருடைய ஆக்கிரமிப்போடு மெக்சிகோ நகரம் நிலைகுலைந்து போயிற்று, ஹெர்மன் கோட்ஸ், ஹெர்மன் கோட்ஸ். அடுத்து 28வது கேள்வி, பெரு நாட்டை யார் தங்களுடைய பகுதிகளில் ஒன்றாக ஆக்கிக் கொண்டனர், இதுக்கு சரியான விடை ஸ்பேனியர், ஸ்பேனியர். அடுத்து 29, லத்தீன் அமெரிக்காவுடன் அண்டை நாட்டுடன் நட்புறவு எனும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட். அடுத்து 30, உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை, லத்தீன் அமெரிக்கா, லத்தீன் அமெரிக்கா. அடுத்து இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ, அதாவது முதல் மூன்று சரி. முதல் உலக போரின் போது ஆஸ்திரியாவை தெற்கு முனை போரில் தொடர்ந்து முனைப்புடன் ஈடுபட வைப்பதே இத்தாலியின் முக்கிய கடமையாக இருந்தது. இத்தாலியை காட்டிலும் நீண்ட காலங்களித்து ஜெர்மனி பாசிசத்தை கைகொண்டது. அமெரிக்காவில் மிக பெரும் பங்கு சந்தை வீழ்ச்சி 1929 ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் நாளில் ஏற்பட்டது. அடுத்து 32வது கேள்வி, இதுக்கு சரியான விடை கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. தற்காப்பு பொருளாதார கொள்கையை முன்னிறுத்திய பொருளாதார தேசியம் எனும் புதிய அலையால் உலக வணிகம் பாதிக்கப்பட்டது என்பது சரி. ஆனால் அமெரிக்கா கடன்பட்ட நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்ய விருப்பம் இல்லாமல் இருந்ததால் இந்நிலை உண்டானது என்பது தவறு. அடுத்து 33, கூற்று எனது 1884-85 நடைபெற்ற பெர்லின் காலனிய மாநாடு காலனி ஆதிக்க சக்திகள் ஆப்பிரிக்காவை தங்களின் செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்து கொள்ளலாம் என தீர்மானித்தது. காரணம், ஆங்கிலேயருக்கும் போயர்களுக்கும் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போர் இத்தீர்மானத்திற்கு எதிர்ப்பானதாகும். அப்போ இதுக்கு சரியான விடை கூற்று காரணம் இவை இரண்டுமே சரி. அடுத்து 34வது கேள்வி, முதல் உலகப் போரின் முடிவில், முதல் உலகப் போரின் முடிவில் அமெரிக்கா நாடு உலகத்துக்கு கடன் வழங்கும் நாடாக இருந்தது. உலக நாடுகளில் அமெரிக்க மூலதனம் பாய்ந்து செல்வதால் உலக நாடுகள் கடனாளிகளாக மாறின. அடுத்து 35வது கேள்வி ஆப்ஷன் இ. அடுத்து 36வது கேள்வி, இங்கிலாந்தில் 1931 ஆண்டு பொது தேர்தலில் தொழிலாளர் கட்சி தோற்கடிக்கப்பட்டது. 1931 ஆண்டு
பொதுத்தேர்தலில் தொழிலாளர் கட்சி தோற்கடிக்கப்பட்டது. அடுத்து மேற்கு ஐரோப்பாவில் பழைய ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக திரும்பிய நாடுகளுள் முதல் நாடு இத்தாலி. அடுத்து 38வது கேள்வி, ரோம் அணிவகுப்பை தலைமையேற்று நடத்தியவர் முசோலினி. முசோலினி இத்தாலியில் தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெறவில்லை என கேள்வி எழுப்பியதால் கொலை செய்யப்பட்ட சோசலிஸ்டுகளின் தலைவர் மாட்டியோட்டி. மாட்டியோட்டி லேட்டரன் உடன்படிக்கை 1929ஆம் ஆண்டு கையெழுத்தாயிற்று. லேட்டரன் உடன்படிக்கை 1929ஆம் ஆண்டு கையெழுத்தாயிற்று. அடுத்து ஹிட்லரை பின்பற்றியவர்கள் அணிந்த சட்டை பழுப்பு சட்டை. பழுப்பு சட்டை. அடுத்து ஜெர்மனியில் பிஸ்மார்க்கால் தடை செய்யப்பட்ட கட்சி சமூக ஜனநாயக கட்சி. சமூக ஜனநாயக கட்சி. அடுத்து 43வது கேள்வி, ஹிட்லரை எதிர்த்த கட்சி சமூக ஜனநாயக கட்சி. தென்னாப்பிரிக்காவில் தவறான புரிதல்களும் கருத்து வேற்றுமைகள் இருந்த போதிலும் ஸ்மட்ஸ் ஹெர்சா கூட்டணி 1939ஆம் ஆண்டு வரை நீடித்தது. அடுத்து தென்னாப்பிரிக்கா ஒன்றியம் உதயமான ஆண்டு 1910. போயர் போர்கள் 3 ஆண்டுகள் நடந்தன. ஒட்டாவா பொருளாதார உச்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு. ஒட்டாவா பொருளாதார உச்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1942. அடுத்து யூத படுகொலை நாஜிக்களால் இறுதி தீர்வு என்று அழைக்கப்பட்டது. இதுக்கு சரியான விடை 49க்கு ஆப்ஷன் ஆ, அதாவது கூற்றும் காரணம் இரண்டுமே சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. முதல் உலகப் போரின் முடிவில் அமெரிக்கா நல்ல நிதிநிலைமை பெற்றிருந்தது. அமெரிக்கா உலகின் பணக்கார நாடாகவும் மற்ற நாடுகள் அதன் கடன் பெற்ற நாடாகவும் இருந்தன. 50வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ, அதாவது முதல் உலகப் போரின் ஹிட்லர் பவேரியா இராணுவத்தில் பணியாற்றினார். இப்புரட்சி அவரை சிறைக்கு அனுப்பியது. அடுத்து ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி, ஜப்பான் சரணடைவதாக எப்போது முறைப்படி கையெழுத்திட்டது? ஜப்பான் சரணடைவதாக எப்போது முறைப்படி கையெழுத்திட்டது? செப்டம்பர் 2, 1945. அடுத்து பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை உட்ரோ வில்சன். உட்ரோ வில்சன். அடுத்து 53, ஜப்பானிய கப்பற்படை அமெரிக்க கப்பற்படையால் எங்கே தோற்கடிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை மிட்வே போர். அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது? ஹிரோசிமா. ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினர்? யூதர்களை. ஜெர்மனியோடு மியூனிச் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் யார்? ஜெர்மனியோடு மியூனிச் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் சேம்பர்லின். சேம்பர்லின். எப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தானது? எப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தானது? ஜூன் 26, 1945. இதுக்கு சரியான விடை கூற்று காரணம் இரண்டுமே சரி. கூற்று என்ன? குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட் அமெரிக்கா தனது தனித்திருக்கும் கொள்கையை மாற்றியமைக்க வேண்டும் என்பதை உணர்ந்தார். அவர் 1941 கடன் குத்தகை திட்டத்தை தொடங்கினார். பன்னாட்டு சங்கம் உருவாக காரணமானவர் உட்ரோ வில்சன். முதல் உலகப் போரின் முடிவில் கையெழுத்தான உடன்படிக்கை வெர்சைல்ஸ் உடன்படிக்கை. வெர்சைல்ஸ் உடன்படிக்கை. பன்னாட்டு சங்கத்தில் உறுப்பினராகாத நாடு அமெரிக்கா. ஐநா சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1945.
ஐநா சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1945. ஐநா சபையில் தற்போதுள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 193. ஐநாவின் பொது செயல்பாட்டு அங்கம் செயலகம் அமெரிக்க முத்து துறைமுகத்தை தாக்கிய நாடு ஜப்பான். அமெரிக்காவில் கடன் குத்தகை திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1941. ஃபெவரெட்ஜ் அறிக்கை வெளியிட்ட நாடு இங்கிலாந்து. பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்ட ஆண்டு 1929. தேசிய சோசலிச கட்சியை நிறுவியவர் ஹிட்லர். மியூனிச் உடன்படிக்கையை இங்கிலாந்துடன் மேற்கொண்ட நாடு ஜெர்மனி. அடுத்து பிரிட்டன் வுட்ஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1944. உலக வங்கி அமைந்துள்ள நகரம் வாஷிங்டன் டிசி, அமெரிக்கா. மின்னல் வேக தாக்குதலை தொடுத்த நாடு ஜெர்மனி. ஐநா சபையில் உள்ள பாதுகாப்பு சபையானது 15 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பின் தலைமையகம் ஜெனீவாவில் உள்ளது. யூத மக்களின் பூர்வீக நாடு இஸ்ரேல். ஜூனில் ஜெர்மனி படைகள் டேஸ் மீது படையெடுத்தன, ரஷ்யா மீது. அடுத்து இதுக்கு சரியான விடை 3 மற்றும் 4. இறுதியாக அமெரிக்கா ஜப்பானின் ஹிரோஷிமா நகர் மீது அணுகுண்டு வீசியது. மற்றொரு அணுகுண்டு நாகசாகி மீது வீசப்பட்டது. இதுக்கு சரியான விடை 1, 2 மட்டும் சரி. ஐநாவிற்கான முதல் முயற்சி அமெரிக்காவிலும் பிரிட்டனிலும் இருந்து வந்தது. 1941 ஆண்டில் அமெரிக்காவும் பிரிட்டனும் அட்லாண்டிக் சாசனத்தை வெளியிட்டனர். அடுத்து இதுக்கு சரியான விடை ஈ, அதாவது 2, 3, 4. எனது நேச நாடுகளும் தலையிடா கொள்கை மனநிலையில் உறுதியாக இருந்தன. அமெரிக்கா பன்னாட்டு சங்கத்தில் உறுப்பினராகவில்லை. பன்னாட்டு சங்கம் ஒரு பயனற்ற சங்கமாக இருந்தது. அடுத்து இதுக்கு சரியான விடை 81 ஆப்ஷன் இ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. அப்போ என்னது, 1941 டிசம்பரில் ஜப்பானிய கப்பல் படைத்தளத்தை அமெரிக்கா தாக்கியது என்பது தவறு. பல ஜப்பானிய போர் கப்பல்களும் போர் விமானங்களும் அழிக்கப்பட்டன என்பதும் தவறானது. அடுத்து எந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் பொது உடைமை கொள்கையை கட்டுக்குள் அடக்க ஒரு கொள்கை வரைவை முன்வைத்தார்? ட்ரூமென். சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு செப்டம்பர் 1949 நடைபெற்றது. அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய நேச நாடுகளும் சேர்ந்து சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பை தவிர்க்க ஏற்படுத்திய அமைப்பின் பெயர் நேட்டோ. பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் செயற்குழுவிற்கு 1969 தலைவராக பதவியேற்றவர் யார்? யாசர் அராஃபத். வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒன்று சேர்க்கப்பட்டது? 1976. எந்த ஆண்டு வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்பட்டது? 1991. அடுத்து இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ, அதாவது கற்றறிந்த சிறுபான்மையினரின் தாக்கத்தில் சீனாவின் இளம்பேரரசர் துவக்கிய சீர்திருத்தங்கள் 100 நாள் சீர்திருத்தம் என அறியப்படுகிறது. மஞ்சூரியா மீதும் ஷாண்டுங் மீதும் ஜப்பான் பொருளாதார கட்டுப்பாட்டை விதிக்க யுவான் சி கே உடன்பட்டதால் தேசியவாதிகள் பார்வையில் அவர் செல்வாக்கு இழந்தார். இதுக்கு சரியான விடை 89 ஆப்ஷன் ஆ, அதாவது முதல் இரண்டும் சரி. கிழக்கு ஐரோப்பாவில் 1948 சோவியத் நாடு நிறுவிய இடதுசாரி அரசுகளை சோவியத் இராணுவம் விடுதலை செய்தது.
வடக்கு அட்லாண்டிக் பகுதியில் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யவே நேட்டோ உருவாக்கப்பட்டது. அடுத்து 90வது கேள்வி, இதுக்கு சரியான விடை கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. பாருங்க கூற்று என்ன, அமெரிக்காவின் மார்ஷல் திட்டம் போரில் பாதிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகளின் மறுநிர்மாணத்திற்காக முன்வைக்கப்பட்டது. அமெரிக்க நாடு அத்திட்டத்தின் மூலம் மேற்கு ஐரோப்பிய நாடுகளை தன் செல்வாக்கின் கீழ் கொண்டு வர நினைத்தது. அடுத்து நீண்ட வரலாற்றை கொண்ட சீன நாகரிகம் ஐரோப்பாவை விட மேம்பட்டதாகும். தைப்பிங் கழகம் சீனாவில் ஏற்பட்ட ஒரு முக்கிய எழுச்சியாகும். கோமிங்டாங் எனும் தேசிய கட்சியை உருவாக்கியவர் டாக்டர் சன்யாட்சென். மாவேவின் நீண்ட பயணம் தொடங்கிய ஆண்டு, 1934. சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பு போக்கை ஐரோப்பாவிற்கு தடை செய்த அமைப்பு நேட்டோ. தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு கூட்டு பாதுகாப்பை முன்னிறுத்திய ஒப்பந்தம் சிட்டோ ஒப்பந்தம். நேட்டோவிற்கு எதிராக சோவியத் நாடு தன் ஆதரவு நாடுகளை கொண்டு உருவாக்கியதே டேஸ் ஒப்பந்தம், வார்சா ஒப்பந்தம். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் தலைமையில் கூடிய முதலாளித்துவ நாடுகள் உலக அரசியலில் முதலாம் உலக நாடுகள் என்று அழைக்கப்பட்டன. சோவியத் நாட்டின் தலைமையில் கூடிய பொதுவுடைமை நாடுகள் இரண்டாம் உலக நாடுகள் என்று வழங்கப்பட்டன. அமெரிக்கா சோவியத் ஆகிய இரண்டு பிரிவிலும் சேராமல் வெளியிலிருந்த நாடுகளை மூன்றாம் உலக நாடுகள் என்றும் கூறினர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஜெனரல் ஸ்டடீஸ் 10th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 1. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் ஓரளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஜெனரல் ஸ்டடீஸ் 10th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 1 காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.